அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பயணத்தில் நம்முடைய பயணத்தை துவக்கும் பொழுது ஓத வேண்டிய துவாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பயணத்திலிருந்து திரும்பும் பொழுதும் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாசகத்தை சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாசகத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டால், பாவ மன்னிப்பு கோரி மீண்டவர்களாகவும் எங்கள் இறைவனை வழிபட்டவர்களாகவும் அவனையே போற்றி புகழ்ந்தவர்களாகவும் திரும்புகிறோம் என்ற கருத்துடைய ஒரு வாசகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலிருந்து திரும்பும் போது சொல்லியிருக்கிறாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 2612வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த வாசகத்தை சொல்றதுக்கு முன்னால பயணத்தை நம்ம தொடங்கும் போது ஓதிய அந்த துவாவையும் ஓதிவிட்டு அதற்கு பிறகு இந்த வாசகத்தை நம்ம சொல்லணும். பயணத்தை துவக்கும் பொழுது ஓதக்கூடிய அந்த வாசகத்தை பயணத்திலிருந்து திரும்பும் பொழுது அப்போ நம்ம சொல்லிக் கொள்ளணும். சுபஹான் அல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா ல முன்கலிபூன். அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக்க ஃபி சஃபரினா ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தருலா. அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா சஃபரனா ஹாதா வத்வி அண்ணா வத்வி அண்ணா போதஹு. அல்லாஹும்ம அந்த சுவாஹிபு ஃபி சஃபரி வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி. அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் வாசாயி சஃபரி வ காபத்தில் மல்லரி வ சூயில் முன்கலபி ஃபில்மாலி வல் அகலி. ஆயிபூன தாயிபூன ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன். ஆயிபூன தாயிபூன ஆபிதூன லி ரப்பினா ஹாமிதூன். இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேற ஒரு துவாவை தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.